இது பிபிசியின் செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் பிலிப்பைன்ஸுக்கு தங்கள் நாட்டுத் துருப்புகளை திரும்ப அனுமதிக்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்து மேலதிக தகவல்கள் என்ன யுக்ரைன் போர்க்குற்றவாளிகளை ரஷ்ய துருப்புகள் அவமானப்படுத்தியதையும் சுட்டதையும் தான் நேரில் பார்த்ததாக முன்னாள் ரஷ்ய ராணுவ அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் கூறியது பற்றிய தொகுப்பு லண்டன் பெருநகர ரயில் வழித்தடம் நூற்று அறுபதாவது பிறந்தநாள் காணும் உலகின் பழமையான மெட்ரோ அமைப்பு வணக்கம் இன்றைய அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிபர் பிலிப்பைன்ஸில் உள்ள தங்கள் ராணுவ முகாம்களை ஏறத்தாழ இரட்டிப்பாக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது புதிய அதிபர் மார்க்கோஸின் தலைமையிலான அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிலிப்பைன்ஸின் ஒன்பது இடங்களில் நிரந்தரமாக தங்கி அமெரிக்க துருப்புகள் பணியாற்றும் இந்த பகுதியில் சீனாவின் தாக்கம் அதிகரிக்கும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சீனாவின் பதிலை பார்க்கலாம் அமெரிக்கா பிறருக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் விதமாக செயல்படுகிறது தனது சொந்த நலன்களுக்காக இந்த பகுதியில் தனது ராணுவத்தை நிறுத்தி வலிமைப்படுத்தி வருகிறது இது பிராந்திய அளவில் பதற்றத்தை அதிகரித்து அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு கேடு விளைவிக்கும் இதுகுறித்து மணிலாவில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஹேஸ் கூறுவதை கேட்கலாம் கிழக்காசியாவை பார்த்தால் அமெரிக்காவின் ராணுவ கூட்டாளிகளாக வடக்கு பகுதியில் கொரியாவும் ஜப்பானும் உள்ளன தெற்கு பகுதியில் ஆஸ்திரேலியா உள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் பிலிப்பைன்ஸ் உத்தி ரீதியாக மிகவும் முக்கிய பகுதியில் தைவானுக்கு நெருக்கமாக அமைந்துள்ளது சீனாவின் வளர்ச்சி மற்றும் தென்சீன கடலில் அதன் பிரதேச இலக்குகளை கையாள முடியாததை பிலிப்பைன்ஸ் ஒப்புக்கொள்ளும் விதமாக இந்த உடன்படிக்கை அமைந்துள்ளது என்று நினைக்கிறேன் தங்களுக்கு அருகே செயற்கையான தீவுகளையும் இராணுவ முகாம்களையும் கடந்த தசாப்தத்தில் சீனா அமைத்ததை பிலிப்பைன்ஸ் பார்த்துள்ளது ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அமெரிக்காவின் இருப்பு என்பது தென்சீன கடலில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி பிரதேசத்தை விரிவாக்கும் முயற்சிகள் குறித்து இனி சீனாவை சிந்திக்க வைக்கும் என்று நம்புகிறார்கள் இந்த நடவடிக்கை குறித்து சீனாவின் எதிர்வினை அமைதியாகவே உள்ளது பிலிப்பைன்ஸை ஏமாற்றி பொறியில் சிக்க வைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்றும் கூறியுள்ளது ரஷ்ய துருப்புகள் யுக்ரைனில் போர் குற்றங்களில் ஈடுபட்டதை தான் பார்த்ததாக முன்னாள் ரஷ்ய ராணுவ அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார் பிபிசி அளித்த பிரத்யேக பேட்டியில் கான்ஸ்டன்டின் எப்ரமோவ் யுக்ரைன் போர்க்கைதிகள் அவமானப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு சுடப்பட்டதாக கூறியுள்ளார் எப்ரமோவ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஷ்ய ராணுவத்தை விட்டு வெளியேறி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார் பிபிசி ரஷ்ய மொழி சேவை பிரிவின் ஆசிரியர் ஸ்டீவ் உடன் அவர் பேசியிருக்கிறார் இது யுக்ரைனில் நடைபெறும் போர் இந்த போர் குறித்து ரஷ்ய அரசின் அதிகாரப்பூர்வ பதிவு இது பயமற்ற ரஷ்ய வீரர்கள் தாய்நாட்டை காப்பதற்காக புரியும் புனித போர் என ரஷ்ய அரசால் உருவாக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஆனால் போர்க்களத்தில் இருந்த கொன்ஸ்டாண்டின் எப்ரேமோவ் சொல்லும் உண்மை முற்றிலும் மாறுபடுகிறது கொன்ஸ்டான்டின் ரஷ்ய ராணுவத்தில் மூத்த லெப்டினன்டாக இருந்தார் ஆனால் அவர் ரஷ்யாவை விட்டு வெளியேறிவிட்டார் மேலும் அவர் யுக்ரைனில் ரஷ்ய துருப்புக்கள் செய்யும் குற்றங்களை பார்த்தது குறித்து என்னிடம் கூற ஒப்புக்கொண்டார் இங்கே தொடங்குகிறது கொன்ஸ்டாண்டினின் முதல் சில யுக்ரைன் புகைப்படங்களில் இதுவும் ஒன்று இது மிலிட்டோ போலில் ரஷ்ய துருப்புக்களால் கைப்பற்றப்பட்ட விமானத்தளமாகும் நான் அங்கு கொள்ளை நிகழ்வதை பார்த்தேன் துருப்புகளும் அதிகாரிகளும் அவர்களால் முடிந்தவரை எடுத்துக்கொண்டனர் அனைத்து விமானங்களிலும் ஏறினர் எல்லா கட்டடங்களுக்குள்ளும் சென்றனர் ஒரு வீரர் புல்தரையை சீர்படுத்தும் கருவியை எடுத்துக்கொண்டார் நான் இதை எடுத்துச் சென்று எங்கள் வீட்டின் அருகிலிருக்கும் புல்தரையை சீர்படுத்துவேன் என அவர் பெருமையுடன் கூறினார் பக்கெட்டுகள் கோடாரிகள் மிதிவண்டிகள் என அனைத்தையும் அவர்கள் ட்ரக்குகளில் ஏற்றினர் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து அன்று தான் இருந்து விலக முயன்றதாக கொன்ஸ்டாண்டின் கூறுகிறார் ராணுவத்தை விட்டு விலகினால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடும் என தான் எச்சரிக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆக்கிரமிக்கப்பட்ட யுக்ரேனில் அவர் இந்த பீரங்கி பிரிவு பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்டார் பின்னர் மற்றொரு மற்றொரிடத்தில் யுக்ரைனிய போர்க்கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதை தான் கண்டதாக கூறுகிறார் அந்த யுக்ரேனியரின் கண்கள் கட்டப்பட்டிருந்தது கர்னல் அந்த கைதியின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தார் மூன்று வரை எண்ணிவிட்டு உன்னை தலையில் சுடப்போகிறேன் என கூறினார் பிறகு அவ்வாறு எண்ணிவிட்டு தலையின் மிக அருகில் இருபுறமும் சுட்டார் பின்னர் கர்னல் அவரை பார்த்து கத்தத் தொடங்கினார் நான் அவரிடம் தோழர் கர்னல் அவருக்கு நீங்கள் பேசுவது கேட்காது அவரை நீங்கள் செவிடாக்கி விட்டீர்கள் என்றேன் விசாரணை இந்த வகை சித்திரவதை எல்லாம் ஒரு வாரம் தொடர்ந்தது தினமும் இரவு சில சமயங்களில் ஒரு நாளில் இருமுறை கூட விசாரணை நாட்கள் போக போக மிக கொடூரமாக மாறியது என்கிறார் மற்றொரு போது கர்னல் கைதியின் கையிலும் வலது முழங்காலுக்கு கீழும் சுட்டு அந்த எலும்பை தாக்கினார் நான் உயரதிகாரிகளிடம் சென்று யுக்ரேனியரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லையேல் காலைக்குள் இரத்தப்போக்கால் இறந்து விடுவார் என்று கூறினேன் நாங்கள் அவருக்கு ரஷ்ய சீருடை அணிவித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் மேலும் அவரிடம் நீங்கள் யுக்ரேனிய போர்க்கைதி என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனெனில் மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பார்கள் அல்லது காயமடைந்த ரஷ்ய வீரர்கள் காதில் அது விழுந்தால் உங்களை சுட்டு விடுவார்கள் என கூறினோம் கொன்ஸ்டாண்டினின் அடையாளத்தையும் அவரது அசைவுகளையும் உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பிபிசி சரிபார்த்துள்ளது அவர் மீண்டும் ரஷ்யாவுக்கு திரும்பியவுடன் யுக்ரைனுக்கு திரும்ப மறுத்ததற்காக இராணுவ ஒழுக்கத்தை மீறியதாக கடும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார் நாட்டை விட்டு வெளியேற ரஷ்ய மனித உரிமைகள் குழுவான குலோகோனெட் அவருக்கு உதவியுள்ளது யுக்ரைனுக்கு அழையா விருந்தாளியாக கையில் ஆயுதத்துடன் நுழைந்ததற்காக ஒட்டுமொத்த யுக்ரைன் நாட்டிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன் யுக்ரைனியர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான தார்மீக உரிமை கூட எனக்கு இல்லை என்னை என்னால் கூட மன்னிக்க முடியாது எனவே அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்க முடியாது போருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் உயர் அதிகாரிகள் தன்னை தேச துரோகி என அழைத்ததாக கொன்ஸ்டாண்டின் கூறுகிறார் ஆனால் நாட்டை காக்கத்தான் தான் உறுதிபூண்டதாகவும் மற்றொரு நாட்டை தாக்குவதற்கு அல்ல எனவும் அவர் குறிப்பிடுகிறார் உலகில் முதன் முதலில் நிலத்தடியில் இயக்கப்பட்ட லண்டனின் பெருநகர ரயில் வழித்தடம் நூற்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது இதன் ஆண்டு விழாவில் அதோடு தொடர்புடைய மக்களுடன் லண்டன் மேயர் மற்றும் போக்குவரத்து ஆணையர் ஆகியோர் உரையாற்றினர் இதுகுறித்து லட்சுமி கோபால் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் நூற்று அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் பிறந்த நாள் பரிசு லண்டன் நிலத்தடி ரயில்வே தொடங்கப்பட்டதை குறிக்கும் வகையிலான சிறப்பு அடையாள பதாகை முதலாவது நிலத்தடி ரயில் பயணம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கியது தன் வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பங்கு காலகட்டத்தை இந்த நிலத்தடி ரயில் நிலையத்தில் பணியாற்றியுள்ளார் டாக்ஜேயிஸ் லண்டன் நிலத்தடி ரயில்வே தொழிலாளராக ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன் உங்கள் முதல் நாள் பணியை நினைவில் வைத்துள்ளீர்களா லண்டனின் மேற்கில் உள்ள அக்டனுக்கு வந்தடைந்தேன் அப்போதுதான் பள்ளி படிப்பை முடித்திருந்தேன் முதல் முறையாக கார்டு மூலம் பணி வருகை பதிவு செய்தது நினைவில் உள்ளது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தொழில் பழகுனர்களின் மேற்பார்வையாளர் சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லா தொழில் பழகுனர்களும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் நிலத்தடி ரயில்வேயின் வரலாறு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் பரந்த மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் பணியில் இணைந்த ஜான் சாண்டர்ஸ் ரீஸ் விக்டோரியா வழித்தடத்தில் முதல் பெண் ரயில் ஓட்டுநரானார் முதல் நாள் பணிமனைக்கு சென்று நான் பெண்கள் கழிவறை எங்கு உள்ளது என்று மேலாளரிடம் கேட்டேன் அவர் சற்று பதறினார் பணிமனை கட்டிய போது பெண் ரயில் ஓட்டுநர்கள் உருவாவார்கள் என கற்பனை கூட செய்திருக்கவில்லை ஆகவே விக்டோரியா வழித்தடத்தில் பெண் ரயில் ஓட்டுநர்களுக்கான கழிவறை அப்போது இல்லை பாடிங்டன் முதல் ஃபாரிங்டன் வரையிலான முதல் பயணத்திலிருந்து பரந்த அளவில் விரிவடைந்துள்ள லண்டனின் நிலத்தடி ரயில்வே வலை அமைப்பு வெறுமே போக்குவரத்து அமைப்பாக மட்டுமல்லாமல் தலைநகரின் பாரம்பரிய சின்னமாகவும் உருவாகியுள்ளது நிறைவாக பெரிதும் வியப்பளித்த ஒரு வித்தியாசமான போட்டி குறித்து பார்க்கலாம் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற ரூபி கியூப் புதிர் போட்டியில் பல இளம் பருவத்தினர் கலந்து கொண்டு மின்னல் வேகத்தில் அதற்கான தீர்வை கண்டுபிடித்தனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பலரும் இதில் தீர்வு கண்டது போட்டியை பார்ப்போருக்கு வியப்பளிப்பதாக இருந்தது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே